Utopia for Education. Hi students. நான் சென்ற கிளாஸ்ல லாஜிக் கேஸ் பத்தி பார்த்திருந்தேன். இன்னைக்கு நாம பார்க்க போறது நாட் வாயில். அதாவது நாம லாஜிக் கேஸ்ல வந்து அண்ட் கேட் ஓ கேட் பார்த்தோம். அப்ப இன்னைக்கு பார்க்க போறது நாம நாட் கேட். நாட் கேட் னு சொல்வாங்க நாட் வாயில். அப்ப இந்த நாட் வாயில் என்ன செய்யும்னு பாப்போம். இந்த நாட் கேட் என்ன செய்யும்? இப்ப இங்க வந்து ஏன்றது வாரத ஏ பா அதின் ஆப்போசிட். இப்ப 1 வந்தா அது உங்களுக்கு வேற விளைவா பூஜ்யத்தை தரும். பூஜ்யம் வந்தா 1 உங்களுக்கு வேற விளைவா தரும். இதெல்லாம் பாத்தீங்களா இந்த மின் சுற்று வந்து பூரணப்படுத்தப்பட்டால் தான் இந்த மின் குமுள் எரியும்ங்களுக்கு தெரியும். இப்ப வந்து உங்களுக்கு வந்து இந்த மின் குமுள்ன்றது ஒரு தடை இருக்குது. இதுல வந்து இந்த ஏ இருக்கிற ஆளி வந்து ஒரு வெற்று கம்பி. அப்ப இங்க பாத்தீங்களா இந்த தடையினூடாக வர மின் வந்து இந்த கம்பி வந்து இங்க இணைத்திருந்தா இந்த சுற்று இப்படியே முடிஞ்சிரும். இந்த கியூ வந்து என்ன செய்யாது? ஒளிராது. இந்த ஏ வந்து திறந்திருந்தா தான் என்ன செய்யும்? இந்த கியூ வந்து ஒளிரும். அதாவது இந்த சுற்று பூரணப்படுத்தப்படாம விட்டா தான் இதற்கு கூடாக மின் வந்து இந்த சுற்று ஒளிரும். அப்ப இங்க பாத்தீங்கடா நீங்கள் ஏ வந்து 1 இருந்தா அதாவது 0 இருந்தா இந்த கியூ வந்து 1 ஆயிருக்கும். அதாவது இந்த கியூ வந்து ஒளிரும். ஏ வந்து மூடி இருந்தா அதாவது 1 ஆயிருந்தா இந்த கியூ வந்து ஒளிராது. அப்ப 0. அப்ப ஏ வந்தா அதாவது 1 வந்தா 0 விடையா வரும். 0 வந்தா அதுக்கு ஆப்போசிட். ஆப்போசிட்டா 1 விடை வேற விளைவா வரும். அப்ப ஏ வந்து 0 இருந்தா கியூ வந்து 1 ஆயிருக்கும். ஏ வந்து 1 ஆயிருந்தா கியூ வந்து 0 ஆக இருக்கும். NOR gate, not OR. சரி NOR gate. அப்ப இங்க பாருங்க A யும் B யும் இருக்குது. அப்ப உங்களுக்கு இங்க வந்து O gate இருக்குது. அப்ப இது உங்களுக்கு என்ன வழியா வரும்? A+B. அந்த Q1 வந்து என்ன இருக்கும்? A+B. சரி இந்த A+B ஆ வர விட இங்க NOT gateக்கு வந்த அப்புறம் இதுக்கு ஆப்போசிட்டா வரணும். அந்த ஆப்போசிட்ல சொல்றது தான் இங்க பார் போறோம். A+B வந்து உள்ளீடா இருந்துச்சுன்னா A+B பார் தான் உங்களுக்கு வரவிளைவா கிடைக்கும். அப்ப இங்க NOR gateண்டா A gateயும் B gate A-யும் B-யையும் கொடுத்தமண்டா உள்ளீடா A+B பார் வந்து உங்களுக்கு வரவிளைவா தரும். அப்ப இது வந்து என்ன gate? OR gate. இது வந்து NOT gate. அப்ப உங்களுக்கு OR gate NOT gate சேர்ந்தது தான் என்ன? NOR gate. அப்ப இந்த OR gateல இதுதான் இதண்ட குறியீடு. OR gate இந்த NOT gate ன்ன முன் பகுதி. ஆகவே இது வந்து NOR gate. A+B வந்து உள்ளீடா வந்தா இந்த வரவிளைவு A+B பாராக இருக்கும். ஆகவே இந்த செயல்முறையினூடாக நீங்கள் இத ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம். ஈஸியா விளங்கிக் கொள்ளலாம். நோ கேட்டுக்கான உங்களுக்கு கோவையை பார்ப்போம். A+B இந்த பார் உங்களுக்கு தேவை. A+B இந்த பார் அண்ட் அதுல ஆப்போசிட் A+B யை பார்த்தோம்னா நாங்கள் OR கேட் நாங்கள் போன கிளாஸ் பார்த்தோம்னா எப்பவுமே அது வந்து OR கேட்டுக்கு எதிராக இருக்கும். அப்ப OR கேட் வந்து எப்ப 0 இருக்கும்? ரெண்டுமே 0 இருக்கிற சந்தர்ப்பங்கள்லாம் 0 இருக்கும். மிச்ச எல்லா சந்தர்ப்பங்களையும் 1 இருக்கும் OR கேட். அப்ப NOR கேட் வந்து அதுக்கு எதிரானது.
अदक्कु पिरगु रेंडैयुम् पेरुक्कि a.b.c वरुदु
இதுதான் அது சிறந்த முறையாக கீறுறது. எப்படி நாங்கள் ஐடென்டிபிகேஷன் பண்ணணும், எப்படி நாங்கள் கீறணும் என்றது. அடுத்து பாருங்க தொகையிடும் சுற்றுக்கள், தர்க்க தொகையிடும் சுற்றுக்கள், இன்டிகேட்டட் சர்க்கிட்ஸ், ஐசி என்று சொல்லுவோம். அப்ப எங்களுக்கு தெரியும் முதலாம் தலைமுறை கணினியில வந்து டிரான்சிஸ்டர், இரண்டாம் சாரி முதலாம் தலைமுறை கணினியில வந்து வெற்றிட குழாய், இரண்டாம் தலைமுறை கணினியில வந்து டிரான்சிஸ்டர், மூன்றாம் தலைமுறை கணினியிலிருந்து ஒருங்கிணைந்த சுற்றுக்கள், அதாவது ஐசி என்று சொல்லும் இன்டிகிரேட்டட் சர்க்கிட்ஸ். இப்ப இதுல பாத்தீங்கன்னா தர்க்க தொகையிடும் சுற்றுக்கள்ல டிரான்சிஸ்டர்கள், தடைகள் ரெஜிஸ்டர்ஸ், டிரான்சிஸ்டர்கள் டிரான்சிஸ்டர்ஸ், தடைகள் ரெஜிஸ்டர்ஸ் ரெசிஸ்டர்ஸ், கொள்ளளவைகள் கெப்பாசிட்டர்ஸ், இதுவாய்கள் டயோட்ஸ் நாங்கள் சொல்லுவோம். ஆகியவற்றை கொண்டதும் குறிப்பிட்ட தொழிற்பாடொன்றை ஆட்டுவதற்கென தயாரிக்கப்பட்டதுமான விசேட சுற்றுக்கள் தான் இந்த தொகையிடும் சுற்றுக்கள். அப்போ இதுதான் இந்த தொகையிடும் சுற்றுக்கள புறத்தோற்றம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே காட்டிய சுற்றில் 1, 2, 3 ஆகிய முனைகளை கருத்தில் கொள்ளும் போது முனைகள் 10:10 இப்போ 10 என்னவா இருக்கு, இதுதானே ஒரு ஒரு தர்க்க வாயில இருக்குன்னா இது 2 என்னவா இருக்கு, 2 இருக்குது. 10 வந்து 0, இதுல விளைவு என்ன 0. இந்த 3 வந்து 0 இருந்தா இந்த ஓ கேட் என்ன செய்யும், ஓ கேட் வந்து 0 0 கூட 0 கிடைக்கும், விளைவு வந்து 0. ஆனா இங்க வந்து இது வந்து ஓ கேட்டுக்கு அடுத்தது என்ன, இங்க நோட் பண்ணப்படுது, அதாவது இது ஒரு நோர் கேட், நோர் கேட். அப்ப நோட் ஓர், அப்ப முதல் வந்து இந்த 2க்கும் 3க்கும் வந்து நாங்கள் 0 உள்ளீடா கொடுத்தோம்னா எங்களுக்கு 0 தான் ஓர் கேட்டா இருந்தா விடையும் தரும். ஆனா இங்க நோர் கேட்டா இருக்கிறாங்க 0 வந்தா அதை நோட் பண்ணி அது வந்து எங்களுக்கு விடை வந்து 1 இருக்கும். அப்ப ஆகும் என முனை 1 யாதாக இருக்கும், 1 இருக்கும். அப்ப முனை 1க்கு பெருமானம் 1 சரியா. இது பார்க்க உங்களுக்கு விளங்காத மாதிரி இருக்கலாம், நான் செய்து பார்க்க உங்களுக்கு ஈஸியான கேள்விகள், உங்களுக்கு எக்ஸாம்ஸ்ல வரக்கூடிய ஒரு மெயின் கேள்வியாகவே இது வரக்கூடிய கேள்விகள், மற்றது எம்சிக்குள்ள வாரது. அப்ப நீங்கள் கட்டாயம் இதுல போக்கஸ் பண்ணி படிக்க வேண்டும். அது மட்டுமில்ல இது ஒரு ஈஸியான கேள்வியும் கூட, எங்களால எக்ஸாமுக்கு ஸ்கோர் பண்ணக்கூடிய ஈஸியான கேள்விகளை கொண்ட ஒரு அழகு தான் இந்த தர்க்க லாஜிக் கேட்ஸ் என்று சொல்லுவோம். தர்க்க வாயில்களின் நடைமுறை பிரயோகங்கள், முதலாவது பார்க்கிறோம் வீட்டு அலார முறைமை, ஹோம் அலாரம் சிஸ்டம் எங்களோட செக்யூரிட்டிக்காக நாங்கள் வைக்கிறது. இப்ப ஜன்னல் 1, ஜன்னல் 2, முட்புற கதவு, பிற்புற கதவு, அப்ப இதுகள்ல தான் நாங்க என்ன செய்யறோம், உணரிய பொருத்த போறோம். இங்க வந்து பாத்தீங்கன்னா எங்க இப்ப எங்களுக்கு வந்து எங்களோட வீட்டுல எல்லா ஜன்னலும் இப்போ எதுல எந்த ஜன்னலோ எந்த கதவிலையோ நாங்கள் எங்களுக்கு ஆபத்து, எந்த கதவிலையோ ஆபத்து வந்தா அதை என்ன செய்யணும், அந்த ஆபத்து சமைக்க ஏதாவது ஒன்றில வந்தா கூடி அது வந்து வேலை செய்வோம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா ஜன்னல் ஒன்றில வந்து ஒரு உணரி பொருத்தப்பட்டிருக்குது, எல்லா உணரியும் என்னத்தால பொருத்தப்பட்டிருக்குன்னா இங்க ஓ கேட்டாலதான் பொருத்தப்பட்டிருக்கு. ஓகே என்னது கண்டா ஏதாவது ஒன்றில வந்தது துளங்கள் அது ஒன்றா இருந்தாலும் எங்களுக்கு வரவிளைவு என்னவா இருக்கும், ஒன்றா இருக்கும். ஆபத்து உள்ள நேரம் வந்து ஏதாவது ஒன்றாக இருந்தாலும் அந்த ஆபத்து சமிக்கை ஒளிரும், ஆகவே எல்லாமே 0, அதாவது சேஃபா இருக்கிற நேரம் தான் இந்த ஆபத்து சமிக்கை ஒழிக்காம இருக்கும். ஏதாவது ஒன்றில கூடி பிரச்சனை என்றாலும் இந்த ஆபத்து சமிக்கை என்ன செய்யப்படும், ஒழிக்கப்படும். இதுட பிரயோகங்களை நாங்கள் இதன் மூலம் தான் உங்களால அறிந்து கொள்ள முடியும், ஈஸியா எங்களால விளங்கி கொள்ளலாம். அப்ப இது வந்து எல்லாமே 0 இருக்க சந்தர்ப்பம் 0 விளைவு, எல்லாமே 1, அப்ப ஏதாவது 1 இருந்தாலும் கூடி 1 வரவழிவாக வரும். இப்ப வீதி விளக்கு முறைமையில் ஏற்படும் மின் வீண் விரயத்தை குறைப்பதற்காக அமைக்கப்பட்ட சுற்றா இது, இது வந்து நாங்கள் மேனுவலா போற சுவிட்ச், இது வந்து கடிகை, இது ஒளியுடை. வீதி விளக்கு வந்து நாங்கள் கைமுறை ஆலிய போட்டாலே என்ன செய்யும், ஒளிரும். அடுத்தது பாத்தீங்கன்னா ஒளி உணரி வந்து எங்களுக்கு வந்து இல்லாத, அதாவது ஒளி இல்லாத சந்தர்ப்பங்கள்ல தான் என்ன செய்யும் இந்த வீதி விளக்கு ஒளிரும். நன்றி. டியர் ஸ்டூடெண்ட்ஸ், தொடர்ந்து கேஃபோ எஜுகேஷன் மூலமா நடத்தப்படும் வகுப்புகளில் கலந்து கொள்ள
இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.